இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி அட்டகாசமான ஒரு உருளைக்கிழங்கு கிரேவி தான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் வந்து நான் துருவி வச்சுருக்கேன் அது கூடவே பட்டை கிராம்பு சோம்பு கொஞ்சமாக குறுமிளகு கொத்தமல்லி இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால நான் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அதை அப்படியே ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு அஞ்சு பூண்டு பத்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு வர மிளகாய் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளி பழம் மசிஞ்சு வரும்போது மறைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணியும் போட்டு ஒரு கொதி வரும்போது மூணு உருளைக்கிழங்க அஞ்சு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் மசிச்சு விட்டு அவ்வளோதான் இரு இது வந்து ஒரு கொதி வரட்டும் அதுக்கு மேலே வந்து கருகாப்பிள் அதுக்கப்புறம் தழை தூவி இறக்கணும்னா நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆயிரும் சைட்லையே வந்து இட்லியும் வச்சாச்சு ரெண்டும் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஃபார் வாட்சிங்